ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன தான் ஆங்கிலத்தில் தசு புசுன்னு பேசினாலும் நானும் தமிழண்டா அப்படின்னு சொல்கிறத ரொம்பவே பெருமையாக நினைப்போம். அதில் தமிழ்நாட்டில் சேர்ந்த சில பிரபலங்களும் கண்டிப்பாக இருக்காங்க. அந்த பட்டியலில் எனக்கு பிடிச்ச சில கிளிப்ஸ் உங்களுக்காக, ஏன்னா எனக்கும் தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியாவுக்கு நேஷ்னல் லாங்குவேஜே கிடையாது. ஆனால் ஹிந்தியை நேஷ்னல் லாங்குவேஜாக மாற்றணும் அப்படின்னு நார்த் இண்டியன்ஸில் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. 2014 NDTV சேனலில் பிக் ஃபைட் ஓவர் லாங்குவேஜ்னு ஒரு டிவி ஷோ வருது. அந்த ஷோவில் இந்தியாவோட நேஷ்னல் லாங்குவேஜாக மாற்றுறதுனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பேசுகிறத பற்றி ஒரு டிபேட் ஷோ தான். இந்த ஷோவில் எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் அவங்க ஸ்டேட் லாங்குவேஜை பற்றி பேசுகிறதுக்கு ஒவ்வொரு ஆளாக கூட்டிகிட்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தமிழுக்காக பேசுகிறதுக்காக திரு ஞானி சங்கரன் அப்படிங்கிற எழுத்தாளரும் கலந்துக்கிறாரு. இப்போ அவர் உயிரோடு இல்லை, அவர் இறந்து சுமார் 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த NDTV சேனலில் நாடு முழுவதும் பார்க்கக்கூடிய சேனல் அப்படிங்கிறதுனால இந்த சேனலோட ஆங்கர் எல்லாருக்குமே இங்கிலீஷில் தான் பேசணும், அப்போ தான் எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சித்ராஜி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் மட்டும் முழுக்க முழுக்க இந்தியிலேயே பேசிட்டு இருக்காங்க. நேஷனல் லாங்குவேஜஸ் ஹிந்தி இஸ் ஒன்லி அன் ஆஃபிஷியல் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் இஸ் அன் அசோசியேட் ஆஃபிஷியல் லாங்குவேஜ் பாத்தே அபி ஹமாரே தமிழ்நாடு கே பாய் நே கஹியா. ஆனால் சித்ராஜி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் மட்டும் முழுக்க முழுக்க இந்தியிலேயே பேசிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த திரு ஞானி சங்கரன் சார் என்ன சொன்னாருன்னா, இதனால் இந்த ஷோவோட ஆங்கர் சித்ராஜி மேம் கிட்ட என்ன சொன்னாருன்னா, இங்கிலீஷில் பேச சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அவங்க ஒரே பிடிவாதமாக நான் இந்தியில் தான் பேசுவேன்னு சொல்கிறாங்க. என்னை இங்கிலீஷில் பேச சொன்னால் இந்த ஷோவில் இருந்து நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ஆங்கர் சித்ராஜி மேம் கிட்ட, நீங்கள் இந்தியிலேயே பேசுங்க, நான் வேணும்னா அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஞானி சங்கரன் சார் என்ன சொல்றாருன்னு நீங்களே கேளுங்க. எனக்கு தெரியாத ஒரு மொழியில அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத ஒரு மொழியில நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் என்னுடைய மொழியில தான் இங்க பேசுறது முடிவு பண்ணேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நான் தமிழ்ல பேசுறேன், அவங்க ஹிந்தியில பேசிட்டோம், நம்ம தாராளமா நிகழ்ச்சி நடத்தலாம். 2012 13th ஐஃபா அவார்ட் சிங்கப்பூர்ல நடக்குது. ஐஃபா அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஃபிலிம் அகாடமி. இது முழுக்க முழுக்க ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்ட் ஃபங்க்ஷன். அதனால் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கக்கூடிய நடிகர்களும் நடிகைகளும் கலந்துப்பாங்க. இதனால் இந்த ஃபங்க்ஷனை இங்கிலீஷில் போஸ்ட் பண்ணாதான் எல்லாருக்குமே புரியும். ஆனால் அவங்க இந்தியிலேயே தான் ஷோ ஃபுல்லாக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் ரன்பீர் கபூருக்கு கொடுக்கறதுக்காக நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரை தான் கூப்பிட்டிருந்தாங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு வாங்க பார்ப்போம். I am the winner is sir. The IFA சிறந்த நடிகருக்கான விருது ரன்பீர் கபூர் அவர்களுக்கு. இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தந்தி டிவியை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். 2020 தந்தி டிவியில் ஆயுத எழுத்து அப்படிங்கிற ஒரு ஷோ பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான பொலிட்டீஷியன்ஸ், மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இந்த ஷோவில் கலந்துக்கிறாங்க. காரசார விவாதங்களுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமில்லாத ஷோ அப்படின்னா அது நம்ம ஆயுத எழுத்து தாங்க. நிறைய பேர் கலந்துக்கிட்ட ஒரு ப்ரோக்ராமில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப கேஷுவலாக ஒரு டீஷர்ட் போட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த டீஷர்ட்டில் இருந்த வாசகத்தை பார்த்தா ரொம்பவே அசந்து போயிடுவீங்க. அதில் என்ன எழுதியிருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இந்த விவாதத்தில் நம்முடைய இணைபவர்கள் அரங்கத்தில்
அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி, மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன். டி ஷர்ட்ல ஏதோ வித்தியாசமா எழுதியிருக்கிறேன். அடுத்ததா 2017 ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடந்துட்டு இருந்த சமயத்துல சிஎன்என் நியூஸ் 18 சேனல் ஜல்லிக்கட்டு வேணுமா வேணாமா அப்படிங்கறத பத்தி ஒரு டிபட் ஷோ போயிட்டு இருந்துச்சு. அந்த ஷோல ஜல்லிக்கட்டுக்கு சார்பா திரு ஜிகாசா தான் பேசிட்டு இருந்தாரு. இந்த சிஎன்என் சேனல் ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷில் தான் பேசணும். ஜல்லிக்கட்டு வயலன்ஸ்ன்னு சொல்லி தடை பண்ணுறீங்க, ஆனால் பாக்ஸிங்கில் ரெண்டு பேரை சண்டை போட விட்டுட்டு அதில் ஒருத்தன் நாக் அவுட் ஆனா கூட 1-10 பத்து வரைக்கும் கவுண்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் வயலன்ஸ் கிடையாதா? இதையெல்லாம் விட்டுட்டு பல வருஷமா நடந்துட்டுருக்கிற ஜல்லிக்கட்டை வயலன்ஸ்ன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்குறாரு. You are supposed to get hit and knock him down and hit him down and then you say 1, 2, 3, 4 and இது வரைக்கும் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்த ஜிகா சார், ஆனா அந்த சேனலோட மெயின் ஹோஸ்டான ஜாக்கா ஜோப் கிட்ட இதுக்கு கிராஷ் க்வெஸ்சன் கேட்டதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. My dear friends, I am from Tamil Nadu. நான் இப்போ சொல்றேன், தமிழ்லயே பேசுவேன். தமிழ்நாடு எங்களோட பண்பாடு, எங்களோட கல்ச்சர் ஆயிரம் ஆயிரமா போய் போயிட்டு இருக்கு. பல ஆயிரம் வருஷங்களா போயிட்டு இருக்க கல்ச்சரை திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணா நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம். 2007 ஏப்ரல் 25 யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் நம்முடைய ஏவுகணை நாயகன் திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் நாயகனாக இருக்காரு. உலக அமைதியை பற்றி பேசுறதுக்காக ஒரு சிறப்பான ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் அவர் தமிழ்மொழியை பற்றி ஒரு விஷயம் அவங்களுக்கு சரியாக புரிய வைக்கிறாரு. அது என்ன விஷயம்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. I am reminded of the dream of an Indian poet, Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Puranur. He says, Yadum Ure Yavarum Kelir, which means, I am a world citizen, every citizen is my own kith and kin, he said 3000 years back. வீடியோ பார்க்குற எத்தனை பேர் நானும் தமிழண்டா அப்படின்னு சொல்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த பதிவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.